அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ தஞ்சை பெரிய கோயிலுடைய கருப்பு சரித்திரம். தஞ்சை பெரிய கோயில் பட்டப்பாடு. கிபி 1279 சோழர்கள் ஆட்சி முடிவுற்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் கட்டுப்பாட்டில் தான் தஞ்சை இருந்தது. மாரவர்ம சுந்தர பாண்டியன் தஞ்சையை அழித்த போது அங்கே தஞ்சை வெறிச்சோடியது. அங்கே தஞ்சை பெரிய கோயிலையும் அதை சுற்றியுள்ள கோயில்களையும் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு வெறிச்சோடி போணுச்சு தஞ்சை அக்காலகட்டத்தில். தஞ்சை பெரிய கோயில் கலை இழந்து போனது அப்படின்னு சொல்லலாம். காலம் சென்றது 1310 பாண்டியர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அந்நிய படையெடுப்பு உள்ள நுழையறத்துக்கு வித்திட்டது. அப்படி தான் 1311 தில்லி சுல்தான் படை தளபதியான மாலிக் கபூர் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறாரு. மதுரைக்கு படையெடுக்கிறாரு. ஆனால் சிதம்பரம், தஞ்சை, திருவரங்கம், மதுரைக்கு போகணும், இதுதான் வெளி ரூட்டு. இப்படி அந்த ரூட்டு படி வர்றார். சிதம்பரம் கோயிலை சூறையாடப்படுது. அடுத்து தஞ்சையை தான் சூறையாடுறதுக்கு அவர் தயாராகிறாரு. தஞ்சை எவ்வளோ ஒரு அழிவை சந்திச்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயில் இப்போ நம்ம பார்க்குறது பாதி தான், பாதி இன்றைக்கி பார்க்க முடியல. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்புறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானம் பொன்னால் வேய்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுதா? பொன்னால் வேய்ந்தது. அந்த விமானத்தை ஒட்டி உள்ள மகாமண்டபம் 2 ராஜராஜ சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றைக்கி 1 தான் பார்க்குறோம். அந்த 1 எப்படி வந்தது அப்படிங்கிறத வீடியோ பின்னாடி பார்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து 10 தொலைவில் உள்ள கண்டியூர், இது நிறைய தான். அப்போ உள்ள காலகட்டத்தில் நந்திபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது. இங்கே தான் பாண்டியர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த, சோழ நாட்டில் ஆட்சி செய்த இடம் நந்திபுரம் ஒன்று, பழையாறை ஒன்று. நந்திபுரத்துலேருந்து தான் அவர் உத்தரவு பிறப்பித்தது, பாண்டியர்கள் உத்தரவு பிறப்பித்ததுலாம் சான்றுகள் இருக்குது. தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஒரு நகரம்னா நந்திபுரம் தான். அதன் அருகே உள்ள ஊர் தான் கண்டியூர். இந்த கண்டியூரில் தான் மாலிக்கபூர் படைகள் 100,000 வந்து தங்குறாங்க. சிதம்பரத்தில் சூறையாடிட்டு நேராக வந்து கண்டியூரில் தங்குறாங்க. அப்போ தஞ்சை பிரிவுகளை கேள்விப்பட்டு மறுநாள் தஞ்சை பிரிவுகளுக்கு வராங்க. தஞ்சை பிரிவு கோயிலில் உள்ளே வந்தவங்க விமானத்தில் உள்ள பொண்களை, தங்கங்களை, கோயிலில் உள்ள நகைகள்லாம் சூறையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் விமானத்தை ஒட்டி உள்ள 2 மகாமண்டபம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த மகாமண்டபத்தில் ஒரு மண்டபத்தை இடிக்கிறாங்க, 2 மண்டபத்தையும் இடிக்கிறாங்க. திருச்சுற்று மாளிகையில் உள்ள ஆலயங்கள், சிறு சிறிய ஆலயங்கள், அதில் உள்ள தெய்வ உருவச் சிலைகளையும் சிதைக்கப்படுது. அப்போ சப்தகண்டிகள் என்று அந்த கோயிலை சுற்றி இருந்திருக்கு. அந்த சப்தகண்டிகள் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி இல்லை. அதில் அம்மன் மிஞ்சினதுன்னா வராகி அம்மன் மட்டும்தான் மிஞ்சினது. அந்த சிதைக்கப்பட்டதில், சூறையாடப்பட்டதில் மிச்சப்பட்டது வராகி அம்மன் தான். இப்போ இருக்கிற பெரிய நாயகி அம்மன் அது பாண்டியர் காலத்தில் நிறுவப்பட்ட சன்னதி. மாலிக்கபூர் படையெடுப்பு தஞ்சை பிரிவுள்ள நகைகளை சூறையாடப்பட்டது. சூறையாடப்பட்டது மட்டும் இல்லாமல் கோயில் மகாமண்டபத்தை இடித்து திருச்சுற்று மலையில் உள்ள ஆலயங்கள் சிறு சிறு ஆலயங்கள், தெய்வ சிலைகளெல்லாம் உடைத்தெறிந்து சென்றார்கள். அதன் பின் இந்த நாயக்கர்கள் அந்த மகாமண்டபத்தை குறுக்கே ஒரு சுவர் எழுப்பி புதிதாக அந்த ஒரு மண்டபத்தை, இப்போ நம்ம பார்க்குற ஒரு மண்டபம், 2 கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு இதோட பாதியோட வேலை, திருப்பணிகள் முடிந்து விட்டது. அதில் பாதியோட நின்றுட்டு அந்த வேலை, அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த மகாமண்டபத்துக்கு சீர் செய்கிறதுக்கு, திருப்பணி அந்த செய்கிறதுக்கு அங்கே கற்கள் வந்து தஞ்சாவூர் அருகே உள்ள பிரம்மகுட்டம் கோயிலேருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. அதில் நந்திவர்ம பல்லவர் அப்படிங்கிற அவருடைய கல்வெட்டும், குந்தவை சுந்தரச்சோழர் இவருடைய கல்வெட்டும் அந்த கற்களில் பார்க்க முடியும். இதுக்கு சாட்சி அந்த பிரம்மகுட்டம் கோயிலேருந்து கொண்டு வந்ததுக்கு இது சாட்சி. இந்த 3 கல்வெட்டுகளும் சாட்சி. அந்த ஒரு மகாமண்டபம் கட்டினாங்க, மேலே 1 இன்னொரு அடுக்கும், ராஜராஜேஸ்வரர் காலத்தில் இருந்த 2 இருக்கு, 2 அடுக்கையும் இவங்க கட்டுறதுக்கப்போ ஏதோ என்ன காரணத்தில் பாதிலேயே அந்த வேலையை நிப்பாட்டிட்டாங்க. ஆக அந்த மகாமண்டபம்லாம் இடிஞ்சு தரமட்டமாக இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நாயக்கர்கள் தான் வந்து அதை சரி செய்திருக்கார்கள். இதில் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 100,000 படை வீரர்களை கொண்டு வந்த மாலிக்கபூர் இந்த மகாமண்டபத்தையும், திருச்சுற்று மாளிகையில் உள்ள சிறு சிறு ஆலயங்களையும், சிறு சிறு தெய்வ சிலைகளையும் தான் சப்தகன்னிகள், இதை தான் உடைக்க முடிஞ்சதை தவிர விமானத்தை ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு திரும்பி போயிட்டான். இதுதான் நம்ம ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும்
மாமன்னர் ராஜராஜ சோழர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இன்னும் கம்பீரமாக நிற்கிது. இதெல்லாம் நம்ம தமிழனா இருந்து தலை நிமிர்ந்து பெருமையாக பேசணும். மாலிக் கபூரால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஏற்பட்ட கருப்பு சரித்திரம் இதை பற்றி சொன்னேன். அடுத்து அதற்கு பின் வந்த நாயக்கர்கள் 1535 ஆம் ஆண்டுலேருந்து 1675 ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது கோயில் திருப்பணிகளும் ஆலய பராமரிப்பும் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது நாயக்கர் ஆட்சியில். அதன் பிறகு 1675 ஆம் ஆண்டு மராட்டியர்கள் ஆட்சி தஞ்சையில் ஏற்படுது. தஞ்சை ஆண்ட மராட்டியர்கள் ஏகோஜி, சகோஜி, முதலாம் சரபோஜி, துளஞ்சேந்திரராஜா, பாவா சாஹிப், சகார்பாய், பிரதாப சிம்மராஜா, இரண்டாம் துளஜா, அமரசிம்மன், இரண்டாம் சரபோஜி, சிவாஜி, காமாட்சிபாய் இவர்கள் தான் மராட்டியர்கள் ஆட்சி புரிந்தவர்கள். இவர்கள் ஆட்சியிலையும் கோயிலுக்கு பல திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு, பல புதிய கட்டிடங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. 1729 ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு மராட்டியர்கள் ஒரு குடமுழுக்கு விழா செய்திருக்கார்கள். இது சரபோஜி போஸ்லே வம்ச வரலாறு கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது. அப்போ தான் அந்த விமானத்தின் உச்சியில் ஒரு புதிய கலசம் ஒன்று நிறுவப்பட்டது. அதில் ராசா சரபோசி மகாராசா உபயம் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது. அதுலேருந்து தான் மறுபடியும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு வினை ஆரம்பிக்குது. மராட்டியர்கள் ஆட்சியில் கிபி 1758 ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தனால தஞ்சை பெரிய கோயில் மீது ஒரு பீரங்கி தாக்குதல் நடத்தப்படுது. இதை செய்தது பிரெஞ்சு தளபதி லாலி என்பவன், இந்த பீரங்கி தாக்குதலை செய்தவன். 1771 1773 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளால் கோயிலில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ 1771 அப்போ மராட்டிய மன்னராக இருந்த இரண்டாம் துளஜா, இதை ராபர்ட் ஓமி அப்படிங்கிறவர் ஆங்கில வரலாற்று அறிஞர் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் த மிலிட்ரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் நேஷன் இன் இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு நூலில் அதை வரைபடத்தோட குறிப்பிட்டிருக்கார் இதை, இந்த சம்பவம் நடந்ததை. அடுத்து ஆர்காட் நவாபும் ஆங்கிலேயர் படைகளும் சேர்ந்து 1773 ஆம் ஆண்டு தஞ்சையை கைப்பற்றி மராட்டிய மன்னனான இரண்டாம் துளஜாவை கைது செய்கிறாங்க. 1773 1776 இந்த 3 ஆண்டுகள் இரண்டாம் துளஜாவை கைது செய்து சிறை தண்டனை படுத்தப்படுது. 3 வருடங்கள், 1773 1776 வரைக்கும் சிறைப்படுத்தப்படுறார் இரண்டாம் துளஜா கைது செய்த பிறகு ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் தங்கும் படைவீடாக இருந்துள்ளது நம் தஞ்சை பெரிய கோயில். எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயிலுக்குள்ளே துப்பாக்கி சூடும் பயிற்சியும் நடைபெற்றிருக்கு. அங்கே பூஜைகள் நடக்குதா இல்லையோ துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்போ அந்த காலகட்டத்தில், இரண்டாம் துளஜா காலகட்டத்தில். இதற்கு ஆதாரம் அங்கே படை வீடாக அவங்க தங்கியிருந்ததுக்கும் அங்கே இராணுவ பயிற்சி நடைபெற்றதுக்கும் ஆதாரமாக தஞ்சை பெரிய கோயில் உள்ள முருகன் கோவிலில் ஷெல்டர் ஃபார் 36 பர்சன் அப்படின்னு இன்றைக்கும் அந்த இது பொறிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி போனாலும் அதை பார்க்கலாம். அடுத்து கருவறை அர்த்த மண்டப வாயிலில் ஏஆர்பி அப்படிங்கிற ஒரு படை குறியீடு இன்றைக்கும் பார்க்கலாம். திருச்சுற்று மாளிகையில் ஏஆர்பி வார்டு அப்படிங்கிற ஒரு அடையாள குறியீடும் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்கிறத குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு தஞ்சை பெரிய கோயிலில். அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை, சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இரண்டாம் துளஜாவை விடுதலை செய்கிறாங்க. அதன் பிறகு 1798 தஞ்சை மன்னராக இரண்டாம் சரபோஜி பதவியேற்கிறார். அதுவும் ஆங்கிலேயர்களாக நியமிக்கப்படுறாரு இரண்டாம் சரபோஜி. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் சரபோஜி வெறும் மன்னருங்கிற பேர் மட்டும்தான், மற்றபடி அதிகாரம், வரி வசூல் எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் அப்படிங்கிற ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதுக்கு இரண்டாம் சரபோஜி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாரு, ஆங்கிலேயர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். நீங்கள் என்னக்கிட்டருந்து என்ன வேலை எடுத்துங்க, எனக்கு தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் கொடுத்துருங்க, அங்கே உள்ள தங்கியிருக்கிறவங்கெல்லாம் வெளியே அங்கே வந்து எதுவுமே இல்லாமல் வெளில எல்லாத்தையும் அனுப்பிடுங்க அப்படிங்கிற ஒப்பந்தம் பண்ணுறாரு. இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்குறாரு. ஆங்கிலேயரும் ஒத்துக்கிறாங்க, தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் கைப்பற்றுறார். ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு தஞ்சை பெரிய கோயிலை மீட்டுறார் யார், இரண்டாம் சரபோஜி மன்னர். அப்போ தான் தஞ்சை பெரிய கோயிலில் திருப்பணிகள்லாம் ஆரம்பிக்கிறாரு. செங்கல் தலத்தை, நம்ம தரைத்தலம் செங்கல் தலமாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இரண்டாம் சரபோஜி அமைத்தது தான். செங்கல் தரைதளத்தை அமைத்தது இரண்டாம் சரபோஜி. தஞ்சை அருகே உள்ள வீரசிங்கம்பேட்டையில் உள்ள சிதைந்து மண்ணுக்குள் புயந்து கிடந்த 108 சிவலிங்கங்களை தஞ்சை பெரிய கோயில் திருச்சுற்று மாளிகையில் பிரதிஷ்டை செய்தார். இது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அந்த 108 சிவலிங்கம் திருச்சுற்று மாளிகையில் இருக்கும். வீரசிங்கம்பேட்டைங்கிற இடத்துலேருந்து புதையுண்டு சிதைந்து கிடந்த 108 சிவலிங்கங்களை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை செய்தவர் இரண்டாம் சரபோஜி மன்னர். இதற்காக சென்னையை சேர்ந்த ஹாரிங்ஸ்டன் என்கிறவர்கிட்ட 5000 புலி வராகன்
கடன் பெற்று இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கார். ஒரு மன்னராக இருந்து கடன் பெற்று இவ்வளோ செஞ்சுருக்கார் தஞ்சை பெரியவர்களுக்காக. அதனால் இரண்டாம் சிலப்பூஜியை நம்ம மறக்கக்கூடாது, அவர் வந்து ரொம்ப பாராட்டணும். இதற்கெல்லாம் ஆதாரமாக சரஸ்வதி மகாலில் உள்ள நூலகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செய்திகள்லாம். மராட்டியர்கள் அதுவும் இரண்டாம் சிறப்பூஜை செய்த இந்த செயல்கள்லாம், இரண்டாம் தொலைஜா இவங்களுடைய மராட்டியர்கள் வரலாறு சரஸ்வதி மகளை இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஆதாரம் அதுதான். அதற்கு பிறகு அவருடைய மகனான இரண்டாம் சிவாஜி வந்தார். அவரும் வந்து 7/9/1843 ஒரு குடமுழுக்கு செய்திருக்கார்கள். அது இரண்டாம் சரபோஜியுடைய மகனான இரண்டாம் சிவாஜி செய்திருக்கிறார். ஆக மராட்டியர்கள் காலம் வரைக்கும் அவங்களும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட போராடி தஞ்சை பெருவுகளை மீட்டு சரி திருப்பணிகள்லாம் செய்து கோயிலை காப்பாற்றி நல்லா செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக அறிய முடிகிறது. இதற்கு ஆதாரமாக சரஸ்வதி மகாலில் நம்ம அங்கே உள்ள ஆவணங்களை பார்த்தாலே தெரியும். ஆக தஞ்சை பெரிய கோயில் பட்டப்பாடு, தஞ்சை பெரிய கோயில் மறுபக்கம், தஞ்சை பெரிய கோயிலுடைய கருப்பு சரித்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் மாமன்னர் ராஜராஜ சோழர் காலத்துலேயோ ராஜேந்திர சோழர் காலத்துலேயும் நடந்திருக்குமா? ஏன் மூன்றாம் குலோத்துங்க சோழர் காலத்தில் கூட நடந்திருக்காது. அவங்களாம் யார் இருந்தால் விட்டுப்பாங்களே? காலம் கடக்க கடக்க இந்தமாரி அவ்வளோ அநியாயங்கள் நடந்து நம்ம தஞ்சை பிரிவுகளில் இவ்வளோ படாத பாடுபட்டு இன்றைக்கி மீண்டும் மீண்டும் இல்லை அதை அசைக்க முடியல யாராலையும் அப்படி கம்பீரமாக நிற்கிது. அதுக்கெல்லாம் நம்ம மாறி திருட்டி பெருமை தமிழங்கிற பெருமையோட தலை நிமிர்ந்து நிற்போம். மாமன்னர் ராஜராஜ சோழர் புகழ் வாழ்க. இன்றைக்கி தஞ்சை பிரிவுகளுடைய கருப்பு சரித்திரம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மாமன்னர் ராஜராஜ சோழர் கல்வெட்டுகளில் எல்லாத்தையும் பயிற்சி வச்சுருக்கார். கோயிலில் வேலை செஞ்சவங்க அதுக்கு உதவுனவங்க எல்லாத்தையும். ஆனால் அந்த தஞ்சை பிரிவுகளை எப்படி கட்டணும் எப்படி கட்டின அப்படிங்கிறது மட்டும் ஏன் குறிப்பு கொடுக்கல? அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.